விரைவு செய்திகள். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளிகளை திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் பள்ளி வளாகங்கள் மற்றும் வகுப்பறைகளை சுத்தம் செய்து கிருமி நாசினிகள் தெளிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்த நிலையில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் வரும் 1ஆம் தேதி முதல் வகுப்புகள் எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் தூய்மைப் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. அம்மாவட்டத்தில் மொத்தம் 540 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படவுள்ளது. அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு சட்டத்திற்கு தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் இடஒதுக்கீட்டின் கீழ் மேற்கொள்ளப்படும் மாணவர் சேர்க்கை மற்றும் நியமனங்கள் அனைத்தும் இந்த வழக்கு குறித்த இறுதி தீர்ப்பிற்கு உட்பட்டது என்றும் அது உத்தரவிட்டுள்ளது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கி முந்தைய ஆட்சியில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. அதில் இந்த சட்டம் மிகவும் அவசரமாக நிறைவேற்றப்பட்டது என்றும் உரிய ஆலோசனையின்றி கொண்டுவரப்பட்டது என்றும் கூறிய மனுதாரர்கள் உயர்நீதிமன்றம் இந்த சட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென்று வாதிட்டனர். இந்த வழக்கு குறித்த விசாரணையை மேற்கொண்ட நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் கண்ணம்மாள் அமர்வு இச்சட்டத்தால் பயனடைபவர்களுக்கு இந்த வழக்கு குறித்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு இறுதி விசாரணையை அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை கடந்த 93 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் ஜான் தாமஸ் கூறியுள்ளார். அப்பணிமனையில் தயாரிக்கப்பட்ட எஞ்சின்கள் மற்றும் ரயில் பெட்டிகளை வழி அனுப்பி வைக்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டார். 9.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தயாரிக்கப்பட்ட நீலகிரி நீராவி எஞ்சின் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட டீசல் எஞ்சின் ஆகியவற்றை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பணிமனை வளாகத்தில் நடைபெற்று வரும் துறை சார்ந்த பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்னிந்தியாவின் பல்வேறு ரயில் நிலையங்களிலிருந்து வரும் 30ஆம் தேதி முதல் இயக்கப்படவுள்ள முற்றிலும் முன்பதிவு அற்ற சிறப்பு விரைவு ரயில்களின் பட்டியலை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. அதன்படி எர்ணாகுளம் கொல்லம் சிறப்பு விரைவு ரயில் எர்ணாகுளம் ரயில் நிலையத்திலிருந்து வரும் 30ஆம் தேதி காலை 8:15 புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கண்ணூர் மங்களூரு சிறப்பு விரைவு ரயில், காரைக்கால் திருச்சிராப்பள்ளி சிறப்பு விரைவு ரயில், மயிலாடுதுறை திருவாரூர் சிறப்பு விரைவு ரயில், மதுரை செங்கோட்டை சிறப்பு விரைவு ரயில் ஆகியவையும் வரும் 30ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து கடத்தி வரப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாய் நாட்டில் இருந்து வந்த பயணி ஒருவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் அவர் கடத்தி வந்த 1380 கிராம் தங்கம் சுங்கத்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. இதனால் அந்த பயணி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த விசாரணை நடைபெற்று வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.